ஹே காய்ஸ், டிவிஎஸோட நியூ மாடல் 125cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 or 2 மந்த்ஸில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த 125cc அப்பாச்சி ஆர்டிஆர் 125 கூட இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை அப்பாச்சி ஆர்டிஆர் 125 இருந்தால் என்ன கான்ஃபிகரேஷனில் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற ஒரு பெஸ்டான தரமான ஒரு கம்யூட்டர் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் அண்டர் 1 lakh அப்படிங்கும் போது டிவிஎஸ்க்கு கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு காம்படிட்டராக ரைவலாக லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி பெஸ்டான பைக் இருக்குது, ரைடர் 125 இருக்குது. இருந்தாலும் இந்த 2024 ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கக்கூடிய பிராண்ட், அதாவது நேம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் அப்பாச்சி அப்படிங்கிற அந்த ஒரு நேம் ஆர்டிஆரில் பார்த்தீங்கன்னா இப்போ 310 வரைக்கும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் 310க்கு முன்னாடி இருந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது அப்பாச்சி ஆர்டிஆர் 125 எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த பைக் மேபி கம்யூட்டர் வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 125 கூட இருக்கலாம். ப்ரைஸ் எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000-98,000 இந்த பைக்கோட பேஸ் வேரியண்ட் டாப் வேரியண்ட் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கன்ஃபார்ம்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரைடர் 125 இருந்த நிறைய நியூ டெக்னாலஜி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் எல்லாமே இந்த ரைடர் 120 அப்பாச்சி ஆர்டிஆர் 125 இருக்கும், ரைடர்லேருந்து அப்படியே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்பாச்சி மாடல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். அண்ட் நியூ டிக்கல்ஸ், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நியூ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அப்ரேட்டான ஹேண்டில் பார், 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, மைலேஜ் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா 55-60 km/L மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக் தான் டிவிஎஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸும் அண்டர் 1 lakh, நல்ல மைலேஜும் கிடைக்கும், எவ்ரிடே யூசேஜுக்கு ஒரு டிராஃபிக்கில் சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான கம்யூட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் அப்பாச்சி ஆர்டிஆர் 125 லான்ச் பண்ணாங்கன்னா ரியல் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 இருக்கு டைரக்ட் ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் 125R கண்டிப்பாக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல சூப்பரான டிசைன் வந்து இருக்குது, நல்ல பல்கியரான டிசைனும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான பைக்குக்கு நமக்கு கண்டிப்பாக அப்பாச்சி ஆர்டிஆரில் ஒரு நல்ல கான்ஃபிகரேஷனில், அதுவும் அண்டர் 1 lakh சூப்பரான டெக்னாலஜியோட லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது டெஃபினட்டாக இந்த பைக் வந்து எக்ஸ்ட்ரீம் 125R கண்டிப்பாக வந்து ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, மைலேஜும் பார்த்தீங்கன்னா 55-60 km/L மைலேஜும் கொடுக்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடும் வந்து ஒரு 100 km/h தாராளமாக போகும். எவ்ரிடே யூசேஜ் கம்யூட்டர் பைக் அப்படின்னாலே அப்பாச்சி ஆர்டிஆர் 125 அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பைக் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ